ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து முறுக்கு எப்படி டேஸ்டியாக செய்கிறது, ஈஸியாக செய்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். முறுக்கு மாவு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். அதாவது 2 கிலோ அரிசி மாவு, பச்சரிசியை நல்லா கழுவி காய போட்டு நல்லா காஞ்ச பிறகு அது கூட வந்து 2 கிலோவுக்கு வந்து 350 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வறுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 150 கிராம் உளுத்தம்பருப்பு வறுத்து அதில் போட்டுட்டு மாவை அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச மாவுனால நம்ம இதை வந்து ஒரு காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நம்ம தேவைப்படும்போது நம்ம எடுத்து முறுக்கு செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செஞ்ச மாவு தான் இது. இப்போ இந்த மாவில் வந்து நான் 3 கப் மாவு எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுன்றதை பார்ப்போம். எள் 1 கையளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் கொஞ்சம் 1/2 கை அளவுக்கு, கொஞ்சமாக ஓமம் இப்படி கசக்கிட்டு போடுங்க. சீரகமும் இப்படி கசக்கி தான் நீங்கள் போடணும். வெண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா பினைஞ்சிக்கோங்க. மாவை கட்டி இல்லாமல் நல்லா இப்படி பிசைஞ்சி விட்டு வைக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, வாசமாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் நல்லா மாவை பினைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பினைஞ்சிக்கோங்க. இது வந்து மாவு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி பினைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு குழல்ல போட்டு சுற்றி எடுத்துட வேண்டியதுதான். முறுக்கு ரெடி ஆகிடும். ஒரு பேன் எடுத்து அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் காயத்துக்குள்ளே காயும் போது நீங்கள் இந்த ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. பிகினஸாக இருந்தால் முறுக்கு செய்ய கஷ்டமாக இருக்கும், அதனால் அவங்க வந்து இந்தமாதிரி பிகினஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கரண்டி ஜல்லிக்கரண்டி எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறுக்கு குழல் இருக்கும், அதில் வந்து நீங்கள் அந்த மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரோல் பண்ணணும். இதை அப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டுக்கலாம். முறுக்கு சுட்டு நல்லா பழக்கப்பட்டவங்களாக இருக்கவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர்ஸ், இந்த மாதிரி நியூஸ் இது கேலண்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா, இதை வந்து இப்படி பிரித்து வச்சுட்டு ஒவ்வொன்றுத்திலையும் நம்ம சுற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சுறுசுறுன்னு வர்றது அந்த புரிஞ்சு வர்றதெல்லாம் நிற்கின பிறகு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம முறுக்கு 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போது டக்குன்னு நம்ம பிணைஞ்சி முறுக்கு சுட்டு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. ஸோ இந்த முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டியான முறுக்கு, நல்ல முறுமுறுப்பான முறுக்கு.